பெரிவா சரணம். தேவி பரமான புண்ணிய இலக்கியம். எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நம் உடம்பிறப்புக்களாக தழுவுகிற அன்பானது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் மாதாவை உணரும்போதுதான் சித்தியாகும். இதனால் எல்லாம்தான் வேத காலத்தில் இருந்து ஸ்திரீ ரூபத்தில் மாதாவாக பரமாத்மாவை உபாசித்து வந்திருக்கிறார்கள். ஸ்ரீ சூக்தம், துர்கா சூக்தம் உஷஸை பற்றினது, அதிதியை பற்றினது, ராத்திரி சூக்தம், தேவி சூக்தம் முதலான வேத மந்திரங்கள் இப்படிப்பட்டவைதான். 108 உபனிஷத்துகளில் அம்பாள் பரமாகவே 3 இருக்கின்றன. மகாபாரதத்தில் அர்ஜுனன் துர்காதேவியை ஸ்தோத்தரித்திருக்கின்றான். பாகவதத்தில் கோபஸ்திரீகளும் பிற்பாடு ருக்மிணியும் நல்ல பதி கிடைக்க வேண்டும் என்று அம்பாளைத்தான் பூஜிக்கிறார்கள். ஹயக்ரீவர், அகஸ்தியர், துர்வாசர் முதலான மகா பெரிய ரிஷிகள் அவளை ஸ்தோத்தரித்திருக்கிறார்கள். காளிதாசாதி கவிகளும் தேவீபரமாக நிறைய ஸ்துதிகளை செய்திருக்கிறார்கள். தேவார திருவாசக திருமுறைகளிலும் திவ்ய பிரபந்தங்களிலும் சிவனையும் விஷ்ணுவையும் போற்றுகிற போதெல்லாம் அம்பாளையும் லக்ஷ்மியையும் சேர்த்து சேர்த்தேதான் சொல்லியிருக்கிறது. அருணகிரிநாதரும் திருப்புகழ் திருவகுப்புகளில் பல இடங்களில் அம்பாள் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். ஐந்திணைகள் என்ற பாகுபாட்டில் தொன்று தொட்டு தமிழகத்தில் பாலைக்கு கொற்றவை என்ற அம்பாளையே அதிதேவதையாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள். சமண காவியமான சிலப்பதிகாரத்தில் கூட கொற்றவை என்ற துர்கையின் துதியாக ஒன்று நீள நெடுக அழகாக மனசை அப்படியே கவ்வுகிற மாதிரி வருகிறது. தமிழ்நாட்டு கோவில்களில் அம்மன் சந்நிதி, சுக்கிரவார சேவை என்பவை தனி விசேஷம் பெற்றிருக்கின்றன. திருமூலர் திருமந்திரத்தில் சக்தி மகிமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன. தாயுமானவர் பர்வதவர்தினி மீது நம் அகிலாண்டேஸ்வரி பிருகன்நாயகி மீதும் பாடியிருக்கிறார். ராமலிங்க சுவாமிகள் திருவற்றியூர் திருப்புரசுந்தரி மீது பாடியிருக்கிறார். குமரகுருபரர் மீனாட்சியை ஸ்துதித்திருக்கிறார். இப்போது அபிராமி அந்தாதி பிரசித்தமடைந்திருக்கிறது. பாரதியும் சக்தி சக்தி என்றே நிறைய பாடியிருக்கிறார். பிற்காலத்தில் அதிகம் வழிபாடில்லாத வாராகி மேல் கூட பிராச்சீனமாக தமிழில் ஒரு துதி இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி நம் மனசுக்கு ரொம்பவும் பிரியமாக ஒட்டிப்போன தாயை பற்றி அவள் அனுகிரகத்தாலேயே அவளுடைய அம்சமேயான ஆச்சாரியால் பண்ணினது என்பதுதான் சௌந்தர்ய லஹரியின் ஏற்றத்திற்கு முக்கியமான காரணம். நாமரூபமற்ற தத்துவத்தை சொல்லும் அத்வைதத்தின் மகா ஆச்சாரியரான அவர் இப்படி அம்பாளை பாடினதே அதற்கு பெரிய பெருமையை தந்திருக்கிறது. பெரியவா சரணம்.